அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் குண்டான கீ தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதாவது ஏழு மணிக்கு ஜூலை டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டானது எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடியதை எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு உந்துதலாக இருக்கும் அடுத்த டைம் வந்து கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்கு ஓகேங்களா உங்களுடைய கமெண்ட்டு உங்களுடைய லைக் உங்களுடைய ஷேர் தான் எனக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய சரிங்களா ஓகே இன்னைக்கு உண்டான ஆன்சர் கி பார்ப்போம் ஓகேங்களா ஜூலை டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஆன்சர்க்கி தான் பார்க்க போகிறோம் ஓகே முதல் கேள்வியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றம் செய்து கொள்ள பொது விற்பனை கூடம் அமைக்க உள்ள நகரம் ஓகேங்களா இது என்ன அப்படின்னா புதுடெல்லி தாங்க எல்லாமே ஆன்சர் எல்லாமே அதில் டிக் பண்ணி தான் இருக்குது ஓகேங்களா அதாவது மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றம் செய்து கொள்ள பொது விற்பனை கூடம் சார்ஜிங் பிளாசா ஓகேங்களா சார்ஜிங் பிளாசா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா புது டெல்லி சரி அமைக்க போறாங்க அப்படின்னா புது டெல்லியில் சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வியாக தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக நவீன் ரோஜ்கர் சத்ரி யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் ஓகேங்களா அதாவது சத்ரி நவீன் ரோஜ்கர் சத்ரி யோஜனா அப்படிங்க கூடியது பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஓகேங்களா அதாவது எஸ்சி பீப்புளுக்காக ஓகேங்களா அது எந்த மாநிலத்தை தொடங்கப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சிஎம் யாருன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி சமீபத்தில் காலமான லால்ஜி டான்டான் அல்லது லால்ஜி டாண்டன் டாண்டன்னு சொல்லுவாங்க டான்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா கீழ்க்கண்ட எந்த மாநிலத்தின் கவர்னராக பதவி வகித்தார் சரிங்களா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தினுடைய கவர்னராக பதவி வகித்து கொண்டிருந்தவர் தான் யாருன்னால் லால்ஜி டாண்டன் அவர்தான் வந்து சமீபத்தில் இறந்துட்டார் சரிங்களா அடுத்து நான்காவது கேள்வி பாசக்ஸ் என்ற கூட்டு கடற்படை பயிற்சி தொடர்புடைய நாடுகள் அதாவது பாசக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு கடற்பயிற்சி எந்த இரண்டு நாடுகளும் இணைந்து நடத்திருக்கு அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா சரிங்களா இந்தியா அமெரிக்கா ஓகேங்களா அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் தமிழக முதல்வரால் அகழ் வைப்பகம் அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் அகழ் வைப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எழுதியிருப்பேன் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள மதுரைக்கு அருகில் கொந்தகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்படிங்கக்கூடியது நான் எழுதியிருப்பேன் ஆன்சரில் சரிங்களா இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மதுரை போட்டுருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து சிவகங்கை போட்டுருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா அந்த சிவகங்கை போட்டிருந்தீங்கன்னா சரியான ஆன்சராக தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல கொந்தகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிவகங்கை அப்படிங்கக்கூடியது சரியான விடை சரிங்களா இப்போ கொந்தகை அப்படின்னு சொல்லக்கூடிய எது வந்து சூட்டபிளான அதாவது நமக்கு கேள்வியிலே வந்து எப்படின்னா சரியான விடை இது கேட்கவே மாட்டாங்க ஓகேங்களா பொறுத்த பொறுத்தவரைக்கும் சரியான விடைன்னு சொல்ல மாட்டாங்க பொருத்தமான விடையை தான் ஓகேங்களா சரியான விடைங்கும் போது சிவகங்கை சரியான விடை தான் ஓகேங்களா ஆனால் கொந்தகைங்கிறது தான் இதுக்கான பொருத்தமான விடை ஓகேங்களா அப்போ ஐந்தாவது கேள்விக்கு வந்து கொந்தகை அப்படிங்கக்கூடியதான் ஆன்சர் அடுத்து ஆறாவது கேள்வி பிரதமர் அலுவலகத்தின் இணை செயலாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட அமுதா இ ஆ பா அப்படின்னா இந்திய ஆட்சி பணியாளர் அதாவது ஐஏஎஸ் அப்படின்னு கூடிய தமிழ் அப்படி எழுதியிருக்க சரிங்களா அவர்கள் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னா மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் மதுரை அடுத்து ஏழாவது கேள்வி மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை கீழ்கண்ட எந்த திட்டத்திற்கு மாற்ற அவரது குடும்பம் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஓகேங்களா இதற்கான விடை பார்த்தீங்கன்னா குரூப் சி ஊழியர் திட்டம் சரிங்களா குரூப் சி ஊழியர் திரு நல குரூப் சி ஊழியர் நலத்திட்டத்துக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் இருந்த அருண்ஜேட்லி மத்திய அமைச்சர் ஓகேங்களா அருண்ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அவரு தான் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் அவருடைய குடும்பம் என்ன சொல்லிச்சின்னா இவருக்கு அருண்ஜேட்லிக்கு வரக்கூடிய அந்த ஓய்வூதியமானது யாருக்கு கொடுக்கலாம்னா குரூப் சி அந்த நலத்திட்டத்துக்கு வந்து அந்த ஊழியரை சார்ந்த குரூப் சின்னா வந்து ஒரு கடைநிலை ஊழியருக்கும் கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ என்ன திட்டங்க குரூப் சி ஊழியர் நலத்திட்டம் அப்படிங்கக்கூடியதான் சரிங்களா அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த வயதுடையவர்கள் பிளாஸ்மா தானம் செய்ய தகுதி உடையவர்கள் ஆவர் ஓகேங்களா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் எப்படி ரத்த தானம் செய்கிறாங்களோ அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருள் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிளாஸ்மா யார் தகுதி அதை டொனேட் பண்ணுறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த வயது எந்த வயதுக்கு உடையவர் அப்படின்னா பதினெட்டு வயதுலருந்து அறுபது வயதுக்கு உடையவர்கள் சரிங்க எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பதினெட்டு டு அறுபது அடுத்து ஒன்பதாவது கேள்வி மனோதர்பன் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஓகேங்களா மனோதர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவீங்க மனோதர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு மனோதர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தொடங்கப்பட்டிருக்கா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடங்கியிருக்கா அப்படிங்கக்கூடியதை கமெண்ட் செக்ஷனில் ஆன்சருக்கு போடக்கூடிய அனைவருமே நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் கேள்விகளையும் வந்து பதிவிடுங்க சரிங்களா உங்களுடைய மார்க் தனியாக பதிவிடுங்க அதில் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா விடை தெரிவிக்க வேண்டும் சரிங்களா அடுத்ததாக பத்தாவது கேள்விக்கான பத்தாவது கேள்விக்கு போகலாம் ஐநா சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டாக அறிவிக்க காரணமான நாட்டின் தலைவர் ஐநா சபை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு அப்படிங்கிற அதாவது ஒவ்வொரு வருஷத்தையும் சர்வதேச பெண்கள் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு பருப்பு ஆண்டு இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண்டு இல்லையா அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐநா சபையானது சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டுன்னு அறிவிக்கிறதுக்கான காரணமானவர் யாருனா துர்க்மெனிஸ்தானுடைய அதிபர் தான் சரிங்களா துர்க்மெனிஸ்தான் அதாவது அந்த நாட்டினுடைய தலைவர் யாருன்னா துர்க்மெனிஸ்தான் நாட்டினுடைய தலைவர் தான் ஓகேங்களா அது வந்து அதிபர் ஓகேங்களா அவர் தான் காரணமான அவர் தான் வந்து முன்மொழிஞ்சார் ஓகேங்களா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சர்வதேச யோகா ஆனது கொண்டாடுறதுக்கு வந்து நம்ம மோடியானவர் காரணமாக தான் அந்த மாதிரி இதுக்கு வந்து துர்க்மணி அதிபர் வந்து காரணமாக இருக்கார் சரிங்களா அடுத்து பதினோராவது கேள்வி முக்கிய மந்திரி சுபோஷன் அபியான் என்ற திட்டம் கீழ்கண்ட எந்த தேதியில் தொடங்கப்பட்டது முக்கிய மந்திரி சுபோஷன் அபியான் என்ற திட்டம் கீழ்கண்ட எந்த தேதியில் தொடங்கப்பட்டது நூற்றி ஐம்பதாவது காந்தி பிறந்தநாள் ஓகேங்களா அப்போ நூற்றி ஐம்பதாவது காந்தி பிறந்தநாளானது என்னைக்கு கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கரெக்டான ஆன்சரை போட்டிருக்க முடியும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினமானது கொண்டாடப்பட்டுச்சுங்க அதுதான் இந்த இதற்கு விடைக்கான இந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கண்டுபிடி மரங்களை காக்க சமீபத்தில் ஆம்புலன்ஸ் அறிமுகம் செய்த மாநிலம் எது அப்படின்னா சத்தீஸ்கர் அடுத்து நாட்டிலேயே முதன் முறையாக மரங்களை காக்க ஆம்புலன்ஸ் அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு ரஃபேல் போர் விமானம் என்பது பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்புடையது அடுத்து கடைசி ஆப்ஷன் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியா பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் எல்லாமே சரி நாலாவது ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு இதில் மூணாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருக்கு பாருங்க ரஃபேல் போர் விமானம் இந்தியா பிரான்ஸ் நாட்டுடன் பிரான்ஸ் நா நாட்டுடன் மேற்கொள்ளப்படுதுன்னு போட்டிருக்காங்க இதில் என்ன தப்புனா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு சரிங்களா அடுத்து பதிமூன்றாவது கேள்வி தேசிய ஒலிபரப்பு தினம் தேசிய ஒலிபரப்பு தினம் என்னன்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சரிங்களா ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஆப்ஷன் வடகொரிய நாட்டிற்கு ஒரு மில்லியன் டாலர் மருத்துவ உதவியை வழங்கிய நாடு அமெரிக்கா அடுத்து செகண்ட் ஆப்ஷன் உலக சுகாதார நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூன்றாவது ஆப்ஷன் உலக சுகாதார நிறுவனம் தலைமையிடம் ஜெனீவா நான்காவது ஆப்ஷன் உலக சுகாதார நிறுவனத்தின் மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓகேங்களா இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் சரி மற்றது எல்லாமே தப்பான ஆப்ஷனில் வந்து பொருந்தியிருக்கு சரிங்களா அடுத்ததாக பதினைந்தாவது கேள்வி செவ்வாய் பற்றிய கூற்றுகளை யாராகும் அதாவது செவ்வாய் கிரகம் பற்றிய கூற்றுகளை ஆராய் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் தொடர்பான விஷயத்தில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அல் அமல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் இதில் வந்து எது சரியா பொருந்திருக்கு அல்லது எது வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படி கண்டுபிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எது சரியா பொருந்திருக்கு அது சரியா பொருந்தில்ல ஏதாவது ஒன்று மட்டும்தான் இதில் வந்து தப்பா இருக்கு அல்லது சரியா இருக்கணும் ஓகேங்களா அல் அமல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நாடிய அமை அனுப்பின செயற்கைகோள் அடுத்து தியான்வின் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜப்பான் பெர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கா மங்கள்யான் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தியா சரிங்களா இதில் வந்து தியான்வென் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கிடையாது சீனா ஓகேங்களா ஆப்ஷன் பாம்பே செவ்வாய் பற்றிய கூற்றுக்களை ஆராய்ல வந்து ஒன்னுதாம் வந்து மாறி இருக்கு அது வந்து தியான்வன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரிங்களா அடுத்தது பதினாறாவது கேள்வி செவ்வாய் கரக திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய நாடுகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா ஓகேங்களா சீனா தான் பார்த்தீங்கன்னா தியான்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் முதன் முதல்ல இது செவ்வாய் கிரகத்தினுடைய ஃபஸ்ட் திட்டம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதனால இந்த அமெரிக்கா ரஷ்யா ஐக்கிய அரபு அமிரிக்க முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க முன்னாடி வந்துருச்சு இப்போ சீனா மட்டும் மட்டும்தான் வந்து பின்னாடி அப்படின்னு கூடிய மாதிரி சரிங்களா அடுத்து பதினேழாவது கேள்வி இந்தியாவின் முதல் உலகத்தரம் வாய்ந்த தேன் சோதனை ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் சரிங்களா இது அப்படின்னா ஆனந்த் ஓகேங்களா நீங்க குஜராத்தும் படிச்சிருப்பீங்க ஆனந்தும் படிச்சிருப்பீங்க சரிங்களா நீங்க நான் முன்னாடி ஒரு கேள்வி சொன்ன மாதிரி தான் கொந்தகை சொன்ன மாதிரி தான் இது வந்து பர்டிகுலரான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பெக்குலியர் ஆன்சர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஆனால் ஆன்சர் வந்து ஒரு சில நேரத்தில் நாலு ஆப்ஷனுமே வந்து என்ன பண்ண முடியும் நம்ம படித்த மாதிரியே இருக்கும் ஆனால் அதில் எதை கரெக்டாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா ஏன்னா வந்து படித்தா கரெக்டாக படித்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அக்யூரேட்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும் சரிங்களா அடுத்து பதினெட்டாவது கேள்வி நாட்டிலேயே முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆப்பிரிக்க வம்சாவளி சாந்தராம் சித்தி கீழ்கண்ட எந்த மாநில மேளவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஓகேங்களா எந்த மாநிலத்துக்குன்னா கர்நாடக மாநிலத்தினுடைய சட்ட மேளவைக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த முதல் ஆப்பிரிக்க வம்சாவளி சாந்தாராம் சித்தி இந்த சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இனத்தினுடைய பெயர் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறு அற்றதை காண்க தவறு அற்றதை அப்படின்னா என்னன்னா சரியானது அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா அப்போ சரியானது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஒன்னு மட்டும்தான் சரி அதாவது ஆ அப்படிங்கிறது மட்டும்தான் சரி சரிங்களா சர்வதேச புலிகள் தினமானது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இது மட்டும்தான் சரி அடுத்து மீறி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனுமே தப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கண்டுபிடிப்பின்படி சரி கணக்கெடுப்பின்படி இந்திய புலிகளின் எண்ணிக்கை தப்பு புலிகள் பாதுகாப்பு சட்டமும் தப்பு இந்தியாவில் புலிகள் உள்ள மாநிலங்களின் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலமும் தப்பு ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட நோட்ஸில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா டைம் ஆயிரம் அப்படிங்கக்கூடிய நாள்தான் வந்து டக்குனு உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து இருபதாவது கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தினத்தை தமிழ்நாடு மருத்துவமனை தினமாக எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஓகேங்களா அதாவது எப்போ எந்த டேட்டில் கடைபிடிக்கப்படுறது படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பதாம் தேதியானது கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அன்னைக்கு தான் பிறந்தாங்க அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாடு மருத்துவ தினமாக கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா இது எந்த வருடத்திலிருந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க சரிங்களா முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த தினத்தை தமிழ்நாடு மருத்துவமனை தினமாக எந்த ஆண்டிலிருந்து தமிழகமானது கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க சரிங்களா அடுத்து கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று இந்திய அளவில் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு ஓகேங்களா இந்திய அளவில் எய்ட்ஸ் நோய் முழிக்க முழுக்க ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்தியா தேசிய அளவில் இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அது எந்த வருடம்னா இடம்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட வந்து எய்ட்ஸ் நோய் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வா அந்த அளவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க சரிங்களா எப்பொழுதுமே வந்து இலக்கு நிர்ணயிச்சால்தான் அதை பற்றி அதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படிங்குடியூடிய ஒரு ஆவல் இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் இலக்கு ஆனால் நிர்ணயிக்கப்படுது அடுத்த இருபத்தி இரண்டாவது கேள்வி பாகிஸ்தான் நாட்டில் முதல் முறையாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட பெண் ஓகேங்களா அவங்களோட பெயர் என்ன அப்படின்னா நிகர் ஜோகர் பாகிஸ்தான் நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அதாவது லெப்டினன்ட் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ராணுவத்தில் இப்படி எந்த ஒரு பெண்ணுமே நியமிக்கப்படல ஓகேங்களா அதான் சொல்லியிருக்காங்க பேர் என்னன்னா நிகர் ஜோஹர் அவர்கள் சரிங்களா அடுத்ததாக இருபத்தி மூன்றாவது கேள்வி மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றவர் மத்திய மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றவர் சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா ரவீந்தர் பகர் அவர்கள் சரிங்களா மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றவர் ரவீந்தர் பகர் அவர்கள் இருபத்தி நாலு மூன்றாவது கேள்விக்கு ரவீந்தர் பகர் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் கம்பி வடத்தால் தாங்கப்பட்ட அஞ்சிகாட் ரயில்வே பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது கேள்வியை கரெக்டாக கவனிங்க இந்தியாவின் முதல் கம்பி வடத்தால் தாங்கப்பட்ட அஞ்சிகாட் ரயில்வே பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இதற்கான உடை ஜெனாப் ஓகேங்களா சீனாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனாப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா ஜெனாப் நதியினுடைய குறுக்க தான் இந்த அஞ்சிக்காட் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைக்கப்பட்டிருக்கு அந்த அஞ்சிக்காட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரயில்வே பாலம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது கேள்வி மற்றும் கடைசி கேள்வி உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் புதிய மற்றும் ஐந்தாவது உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் ஓகேங்களா உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் புதிய மற்றும் ஐந்தாவது உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யு யு லலலித் அவர்கள் சரிங்களா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கொல்லிஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தலைமை நீதிபதி அதாவது தலைமை நீதி ஒருவரும் நான்கு நீதிபதிகள் ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவுக்கு பேர்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொலீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த கொலீஜம் பரிந்துரையின்படி தான் நீதிபதிகள் அனைவரும் நியமிக்கப்படுகிறார்கள் ஓகே உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் ஓகேங்களா இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆக இருபத்தி ஐந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஜூலை இருபத் ஒன்று டூ இருபத்தொன்று டூ முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வு விடைத்தல் அப்படிங்கக்கூடியது முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை எவ்வளோ அப்படிங்கக்கூடியதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க சரிங்களா அடுத்த விஷயம் நான் ஆன்சர்க்கிய உங்களுக்கு ஆன்சர் கீ ப்ளஸ் கொஷின் பேப்பர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது டோட்டல் கொஷின் பேப்பர் ஓகேங்களா இந்த கொஷின் ஆன்சர் கீ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ரெண்டுமே கொடுத்துருவோம் ஓகேங்களா கடைசியில் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுனால உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் நடந்த மூன்று தேர்வையும் இதோடு சேர்த்து மூன்று தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தேர்வாக ஒரே ஃபைலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க ஆகஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து பத்து நாட்கள் தேர்வுகள் இல்லாமல் ஒரு முழு மாதத்திற்கு உண்டான தேர்வுகள் நடத்தப்படும் கண்டிப்பாக அதுக்குண்டான ஷெடியூல் டைமிங் அப்படிங்கக்கூடியது நான் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிக்கிறேன் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சரிங்களா நல்லா படிங்க மார்க் எத்தனைங்கிறத கண்டிப்பாக போடுங்க கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேள்வியை பதிவு பண்ணுங்கள் கேள்வியை பதிவு பண்ணி அதற்கான விடையை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நல்ல முறையில் தேர்வு எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நான் ஆன்சர்க்கிய கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டுக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்